குருஜிக்கு மற்றும் இங்கு வந்து அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை உத்தரவிக் கொள்கிறேன். நான் கடந்த 2001 முதல் இந்தியா முழுவதும் மூலிகை மரக்கன்றுகளை அருள்நடவு செய்தேன். ஆனால் இறைவனை வணங்குவது போல் வணங்கிக் கொண்டிருந்தான் இருக்கிறேன் என்றால் இறைவனை பார்த்தது கிடையாது. இதை எப்படி இறைவனை அடைவது என்ற ஒரு எண்ணம் என்னுள் தோன்றியது. கடந்த 3 மாதத்திற்கு முன்பு யூடியூப் சேனலில் பார்த்தபோது இந்த தியானத்தை பற்றி நான் அறிந்து கொண்டேன். ஆனால் லாக்டவுன் இருக்கிறதுனால எங்கேயுமே போய் நேரடியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. திடீர்னு போன வாரத்தில் வாசப்பில் வந்து இந்த 1ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் மௌன வந்து நான் செவ்வாய் வியாழக்கிழமை வந்து 2ஆம் தேதி வந்தேன். 2ஆம் தேதி கீழே வந்து கேட்டேன், மேலே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதனால மேலே தியானம் இல்லைன்ட்டாங்க. இந்த 3ஆம் தேதியும் மழை வந்துச்சு அதனால இல்லை. நேற்று 4ஆம் தேதி வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியில் நின்று மேலே போகலான்னு சொல்லி கேட்டேன், யாராட்டு வர்றாங்களான்னு கேட்டேன். அப்போ வந்து அவங்க வந்து யாரும் வரலைங்க, நீங்கள் போன முன்னாடி போங்க அப்படின்னாங்க. நான் மேலே போனேன், நான் போறதுக்கு வழி தெரியாது. அப்போ இந்த பைரவர் இங்கே படுத்திருப்பார் தியானத்திலே, அந்த பைரவர் என்னை கூட்டிட்டு போய் மேலே போய் அந்த தியானம் பண்ற இடத்தை காமிச்சு இங்கதான் தியானம் பண்ணணும்னு சொல்லி அவரும் உட்கார்ந்தாரு, நானும் உட்கார்ந்தேன். அங்கிருந்து தியானம் பண்ணேன். அங்க தியானம் பண்ண பண்ண எனக்கு வந்து என் உடம்புக்கு நானே பூ போட்டு ஆராய்ச்சி எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி எனக்கு தெரிஞ்சு. நானே என் உடம்புக்கு பூ போட்டு ஆராய்ச்சி எடுக்கக்கூடிய காட்சி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சரின்ட்டு வந்துட்டேன். நேற்று நைட்டுக்கு வந்து சொன்னேன், இன்னைக்கு காலையில மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கையில எங்க அம்மா அப்பாவை நான் இதுவரைக்கும் அதாவது வந்து இறந்துட்டாங்க, இதுவரைக்கும் நான் வந்து கனவுலயோ எதுலயோ பார்த்ததில்லை, இன்னைக்கு எங்க அம்மா அப்பா தெரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டி உட்கார்ந்தேன். எங்க அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. அதே மாதிரி நான் வெளியில போயிட்டு மறுபடியும் வந்து தியானத்துல உட்கார்ந்தேன். ஒரு பெரிய சிவன் கோயில், அந்த கோயில்ல நம்ம குருஜி வந்து கருவறைக்கிட்ட உட்கார்ந்து இருக்காரு. நான் வந்து உள்ள வர்றேன், வர வர வாங்க வாங்கிறாரு, நான் உள்ள போறேன், அப்படி அந்த சிலையில போய் அப்படி மறைஞ்சிடுறேன். அப்படி ஒரு காட்சி. ரெண்டாவது வந்து அந்த காட்சி கிடைச்ச உடனே நான் மனசுல எண்ணினேன், இந்த இதுல நம்ம உட்கார்ந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம குருஜியை சந்திச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி இன்னைக்கு குருஜியை சந்திச்சேன், பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அதே மாதிரி இங்க நடக்கூடிய இந்த மூலிகை மரத்தை ஃபுல்லா ஏற்பாடு பண்ணி நானும் அசோக்குமார் சாரும் ஃபுல்லா இந்த இதவே வந்து ஒரு ஃபாரஸ்டா மாத்திடலாம். அகஸ்திய சேத்திரத்தை வந்து ஃபாரஸ்ட் அகஸ்திய சேத்திரமா மாத்திடலாம் அப்படின்னு நிறைவு செய்து இத வந்து ஒரு பெரிய சோலைவனமா அரண்ய சேத்திரமா மாத்திடலாம், அகத்தியர் அரண்ய சேத்திரமா மாத்திடலாம் அப்படின்னு வாக்குறுதி அளித்து இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.